வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சுபலட்சுமி ராஜா. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் உறுதியற்ற நிலையில் உள்ள பள்ளி கட்டடங்கள் குறித்து ஆய்வு. தகுதியற்ற கட்டடங்களை உடனடியாக இடிக்க மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. அரசு பள்ளி கட்டடங்களின் உறுதித்தன்மை குறித்த அறிக்கையை இந்த மாத இறுதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. இடியும் தருவாயில் உள்ள பள்ளி கட்டடங்கள் குறித்து குவியும் புகார்கள். அசம்பாவிதம் ஏற்படும் முன் உரிய நடவடிக்கை எடுக்க பெற்றோர்கள் வலியுறுத்தல். திருச்சி இனாமாத்தூரில் அரசு பள்ளியை சுற்றி ஒரு மாதமாக தேங்கி நிற்கும் மழைநீர் விதிமுறைகளை மீறி குளத்தில் பள்ளி கட்டப்பட்டுள்ளதால் மரத்தடியில் கல்வி பயிலும் மாணவர்கள். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் தொடக்கம். விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரத்திற்குள் கட்டணமில்லா உயிர் காக்கும் அவசர சிகிச்சை அளிக்க ஏற்பாடு. காஞ்சிபுரம் அருகே தனியார் தொழிற்சாலையின் பெண் தொழிலாளர்கள் சாலை மறியல். தொழிலாளர் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. நாகை மயிலாடுதுறை கடலூர் மாவட்ட மீனவர்களின் ஆலோசனை கூட்டம். மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வலியுறுத்தி தீர்மானம். கிருஷ்ணகிரி சானமாவு வனப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தஞ்சம். 4 கிராம விவசாயிகளுக்கு தண்டோரா மூலம் வனத்துறை எச்சரிக்கை. சபரிமலையில் பௌர்ணமி தினத்தை ஒட்டி பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. சுகாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக தூய்மை பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இந்தியாவின் அதிநவீன புதிய தலைமுறை ஏவுகணையான அக்னி பி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் போர் விமானங்கள் தரையிறங்கும் வகையில் தயாராகும் கங்கை விரைவு சாலைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைந்தது ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டுவதே மத்திய அரசின் இலக்கு என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 2 பெண் நக்சலைட்டுகள் உயிரிழந்தனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் அத்துமீறி பறந்த சீன தயாரிப்பு ட்ரோனை பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியது. ஒமிக்ரான் உள்ளிட்ட கொரோனா வகைகளின் தாக்கத்தால் இங்கிலாந்தில் பாதிப்பு உச்சத்தில் இருக்கும் நிலையில் மக்கள் தொகை அளவில் இந்தியாவில் ஒரே நாளில் 14 லட்சம் பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படலாம் என நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் தெரிவித்துள்ளார். ஆசிஸ் முதல் டெஸ்டில் தாமதமாக பந்து வீசியதற்காக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இங்கிலாந்து மொத்தம் 8 புள்ளிகளை இழந்துள்ளது. பாரதியாரின் 100 ஆண்டு விழாவை ஒட்டி புதுச்சேரியில் அவருக்கு 6.5 அடி உயர சாக்லேட் சிலை அமைக்கப்பட்டுள்ளது.
தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் துணை கேப்டனாக கே எல் ராகுல் நியமிக்கப்பட உள்ளார். பிரிட்டனில் இந்துக்களுக்கான தனி மயானம் அமைக்க அந்நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இந்த மாத இறுதிக்குள் அனைத்து பள்ளி கட்டிடம் குறித்த முழு அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள பள்ளிகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இடம் இல்லாத பட்சத்தில் வாடகைக்கு இடம் தேர்வு செய்ய வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் வாகனங்கள் கல்வி அதிகாரிகளின் முன்னிலையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். காவலராக இருந்தாலும் சரி, ஹெச்எம்ஐதும் வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டோம். நம்ம அதான் சொல்லணும், நம்ம என்ன தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறோம், அவங்களுக்கு வந்து காஷன் கொடுக்குறோம், அவங்க வந்து நம்ம வந்து எச்சரிக்கை பண்ணுறோம் என்று சொன்னாலும் இழப்பு அதை ஈடு செய்ய முடியாது. இருந்தாலும் இது போன்று இனிமேல் நடக்கக்கூடாது. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஒரு ஃபவுண்டேஷனே இல்லாமல் எப்படி ஒரு வாழை எழுப்ப விட்டாங்கிறதே, ஒரு பேரிகேட் கூட வச்சுருந்துருக்கலாம், ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டீல் பேரிகேட் வச்சிருந்த மறைச்சு, அது கூட ஒரு மறைவு தான். ஆனால் இவ்வளோ ஒரு அஜாக்கிரதையாக அவங்களால் எப்படி இருக்க முடிந்தது? வந்து மழை பெஞ்சதுலேருந்து அது ஈரி அந்த ஈரம் ஏறி போய் அது என்றைக்கு வேணால் ஒழுகிறதுக்கு அந்த ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் மிகவும் வருத்தத்துக்குரியாக இருக்குது. கண்டிப்பாக அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் செங்கல்பட்டு மாவட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அரசு உயரதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் சாலை விபத்துகள் அதிகமாக இருப்பதாகவும், இதனை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதற்காக தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை என 609 மருத்துவமனையில் விபத்து நடந்த முதல் 48 மணி நேர சிகிச்சை இலவசமாகவும், பின்னர் முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் பேசினார். பொதுமக்களும் சாலை விதிகளை கடைபிடித்து செயல்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். சபரிமலையில் பௌர்ணமி தின தரிசனம் சிறப்பு என்பதால் பக்தர்கள் வருகை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் அப்பம், அரவணை உள்ளிட்ட பிரசாதங்கள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சனிக்கிழமை விடுமுறை மற்றும் பௌர்ணமி தினத்தை ஒட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்துள்ளனர். மேலும் 18 படியேறி நடைப்பந்தலில் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் வருகை அதிகரிப்பால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்யும் பணியும் அதிகரிக்கும். பக்தர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அப்பம், அரவணை பிரசாதங்கள் தயாரிக்கும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சபரிமலையில் டிசம்பர் 26 மண்டல பூஜையும் ஜனவரி 14 மகர ஜோதி தரிசனமும் நடக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஓசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளதால் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊடை துருக்கம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 20 மேற்பட்ட காட்டு யானைகள் சாணமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளது. இதன் காரணமாக பீர்ஜேபள்ளி, கொம்பேபள்ளி, நாயகனப்பள்ளி, ராமாபுரம் கிராம விவசாயிகள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு வனத்துறையினர் தண்டோரா மற்றும் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக யானைகள் நடமாட்டம் பனிமூட்டம் காரணமாக கூட கண்களுக்கு தெரியாது. எனவே நன்றாக வெளிச்சம் தென்பட்ட பிறகு வயல்வெளிக்கு செல்ல விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி மாநகர் இனாமாத்தூரில் குளத்தில் கட்டப்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1 மழைநீர் தேங்கி நிற்கிறது. திருச்சி மணிகண்டம் ஒன்றியம் பகுதியில் உள்ள இனாமாத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 596 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். கடந்த 1 திருச்சி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பள்ளி கட்டிடம் முழுவதும் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. 10 12 வகுப்பு சேர்ந்த 185 மாணவர்களுக்கு மட்டும் மாற்று இடங்களில் வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 10 வகுப்பு மாணவர்களுக்கு தொடக்கப்பள்ளியில் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது.
12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தனியார் கட்டிடத்திலும் மரத்தடையிலும் வகுப்புகள் நடைபெறுகிறது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு மாத காலமாக வகுப்புகள் நடைபெறவில்லை. இது தொடர்பாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் புகார் கொடுத்துள்ளார். இருப்பினும் ஒரு மாத காலமாக இப்பள்ளியில் மழைநீரை அகற்றப்படவில்லை. திமுக ஆட்சிக்காலத்தில் பள்ளி கட்டிடம் நீர்வள ஆதாரத்துறையின் குளத்தில் கட்டப்பட்டு 2012 ஆண்டு அதிமுக ஆட்சிக்காலத்தில் திறந்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டபோது உடனடியாக நடவடிக்கை எடுத்து விரைவில் பள்ளி திறக்கப்படும் என்றார். காஞ்சிபுரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஃபாக்ஸன் தொழிற்சாலை ஊழியர்களுடன் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஃபாக்ஸன் என்ற தொழிற்சாலையில் உள்ள விடுதியில் கடந்த புதன்கிழமை தயாரிக்கப்பட்ட உணவினால் பலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அருகிலிருந்த அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுள்ளனர். பெரும்பாலானோர் 2 அல்லது 3 நாட்கள் தங்கி சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 8 பெண்கள் விடுதி திரும்பவில்லை என்றும், அவர்கள் குறித்த நிலையை சம்பந்தப்பட்ட விடுதி நிர்வாகம் தெரிவிக்காமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சக தொழிலாளர்கள் நேற்று இரவு முதல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி போராட்டக்காரர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த விவகாரத்தில் தரமற்ற உணவு வழங்கிய விடுதி வார்டன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழிலாளர் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்ய குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. நெல்லை விபத்துக்கு பிறகு மாநிலம் முழுவதும் பள்ளி கட்டடங்களின் தரம் குறித்து ஆய்வு நடத்தப்படுகிறது. சிதிலமடைந்துள்ள பள்ளி கட்டடங்களை இடிக்க மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டு வருகின்றனர். அசம்பாவிதத்திற்கு பிறகே அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நெல்லையில் பள்ளிச்சுவர் இடிந்து விழுந்த விபத்திற்கு பிறகு தமிழகத்தில் உள்ள பள்ளி கட்டடங்களின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் சேதமடைந்து காணப்படும் வகுப்பறைகள், இடிந்து விழும் தருவாயில் உள்ள கட்டடங்கள் குறித்து ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பெற்றோர்களும் மாணவர்களும் புகார் அளித்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் திருவையாறு அருகே வளப்பகுடி அரசு ஆதிதிராவிடர் தொடக்கப் பள்ளியின் சுவர் விரிசல் ஏற்பட்டு எந்த நேரமும் இடியும் நிலையில் உள்ளதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எங்க பள்ளி வந்து ரொம்ப பழுதடைஞ்சு போயிருக்கு. கீழையும் பழுதடைஞ்சிருக்கு, மீன் பழுதடைஞ்சிருக்கு. எப்ப விழுவும்னு தெரியாது. பக்கத்துல வீடுங்கெல்லாம் இருக்கு, பிள்ளைங்க நடமாட்டம் இருக்கு. அது விழுந்தா பிள்ளைங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும். வருஷம் ஆயிடுச்சுனால பள்ளிக்கூடத்தை சீக்கிரமா எங்களுக்கு நல்ல முறையில வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் அரசை கேட்டுக்கிறோம். கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட மாரியம்மன் கோவில் அருகில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. 1983 கட்டப்பட்ட பள்ளியில் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள வகுப்பறை ஓராண்டுக்கு மேலாக பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. அக்கட்டடத்திற்கு அருகிலேயே அனைத்து வகுப்பு மாணவ மாணவிகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பயின்று வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை அருகே 62 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றின் ஓட்டு கட்டிடம் சிதிலமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக புதிய கட்டிடம் கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே உள்ள மணல்மேடு பேரூராட்சியில் 1964 கட்டப்பட்ட அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 3 கட்டிடங்கள் பழுதடைந்ததால் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பூட்டப்பட்டு பயனற்ற நிலையில் இருப்பது குறித்து பொதுப்பணித்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு 2 கட்டிடங்களை இடிக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது வரை கட்டிடம் இடிக்கப்படாமல் உள்ளதாகவும், இடிக்கப்பட வேண்டிய கட்டிடத்தில் குடிநீர் குழாய் உள்ளதால் மாணவர்கள் அச்சத்துடனேயே அப்பகுதிக்கு சென்று வருவதாக தெரிய வந்துள்ளது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி 1939 கட்டப்பட்டது. பள்ளி வளாகத்தின் பின்புறத்தில் முட்புதர் மண்டிய நிலையில் பழைய சேதமடைந்த பள்ளி கட்டிடம் உள்ளது. இதேபோன்று 6 கழிவறைகளும் சமையல் கூடமும் சேதமடைந்து புதர் மண்டி கிடக்கிறது. இதனால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் வகுப்பறைக்குள் வருவதாக மாணவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஸ்கூல் சுற்றிலும் வந்து பள்ளங்களாக இருக்கும், அதில் பாம்பு பூச்சி எதுனா கிளாஸ்க்குள்ள வரும். மழை காலத்தில் ரொம்ப பாதிப்பாக இருக்கும் எங்களுக்கு. இங்கே வந்து டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே சரியில்லை. 6 டாய்லெட் இருக்குது, எதுவும் ஓப்பனில் தான் போயிட்டுருக்கோம். சுற்றி பராமரிப்பில் எதுவுமே சரியில்லை. வெறும் பள்ளங்கள், பாம்பு பூச்சி எது எல்லாமே இருக்குது. இப்போ பழைய கட்டடங்கள்லாம் எதுவுமே இடிக்காமல் இருக்குது. கிளாஸில் தண்ணி வருது, ஓரத்துலலாம் தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. ஜன்னல சாரல் அடிக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ அரசு உடனே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அடுத்த பொட்டிரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் வகுப்பறை கட்டடங்கள் மேற்கூரைகள் சேதமடைந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஓட்டு கட்டிடத்தின் ரீப்பர் விட்டங்கள் கரையான் அரித்து விட்டதால் ஓடுகள் கீழே இறங்கி வகுப்பறைக்குள் விழுந்துள்ளதோடு மழை பெய்யும் போது வகுப்பறையில் மழைநீர் தேங்குவதாக மாணவர்களின் பெற்றோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நெல்லுக்கடை தெரு நகராட்சி நடுநிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் ஒரு பகுதி இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ள நிலையில் கழிவறை சுவர்களும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் மாணவர்கள் அச்சத்தோடு பள்ளிக்கு செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நாகை வெள்ளிப்பாளையம் நெல்லுக்கடை தெருவில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளி சுற்றுச்சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இதேபோல மற்றொரு பகுதியில் சுவர் விழாமல் இருப்பதற்கு மரக்கிளைகளை முட்டுக் கொடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளி ஆசிரியர்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பெற்றோர்கள் மற்றும் இந்த பகுதி இளைஞர்கள் கட்டிடம் பழுது குறித்து வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்து மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அடுத்த வி தொட்டி பகுதியில் உள்ள அங்கன்வாடி மைய கட்டிடம் சுமார் 50 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்தது. இதுநாள் வரை புனரமைப்பு பணிகள் நடைபெறாததால் அங்கன்வாடி கட்டிடம் இடிந்துவிடும் அபாயத்தில் உள்ளது. இங்கு 3 வயது முதல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அங்கன்வாடிக்கு வரும் நிலையில் கழிவறை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லை என பெற்றோர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலியில் சேதமடைந்த பள்ளி கட்டடங்களை இடிக்க ஆட்சியரின் ஒப்புதலுக்கு காத்திருக்க வேண்டாம் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளிகளில் புதிதாக கட்டடங்கள் கட்டப்பட்ட பிறகும் பயன்பாட்டில் உள்ள பழைய கட்டடங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு தெரிவித்தார். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாதிப்படைந்த நிலையில் உள்ள பள்ளி கட்டடங்களை ஆய்வு செய்ய யூனியன் வாரியாக குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளிகளிலும் கட்டடத்தின் தரம் குறித்து ஆய்வு நடத்தப்படும் என தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி கட்டிடம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்த பழுதடைந்த கட்டடத்தை இடிக்கும் பணி தொடங்கியதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு மோசமான நிலையில் 21 பள்ளி கட்டடங்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அம்ரித் தெரிவித்தார். ஏற்கனவே இது தொடர்பாக நாம் ஒரு மீட்டிங் நடத்தி 21 கட்டடங்கள் ஸ்கூல் கட்டடங்கள் வந்து பழுதடைந்த நிலையில் இருக்கு. இப்போ கரண்ட்டாக அதை யாரும் யூஸ் பண்ணலை, பூட்டி தான் வச்சுருக்காங்க. அதை டெமாலிஷ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். 2-3 துறைகள் வந்து இதில் இருக்காங்க. PDDRDA மூலமாக ஊரக வளர்ச்சித்துறையும் பண்ண வேண்டியது இருக்குது, PWD மூலமும் பண்ண வேண்டியது இருக்குது. 21 கட்டடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டு எல்லாத்தையும் இடிச்சிருக்கோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் 96 கட்டடங்கள் இடியும் நிலையில் உள்ளதால் அவற்றை ஒரு வார காலத்திற்குள் இடிக்க மாவட்ட ஆட்சியர் பொன்ராஜ் ஆலிவர் உத்தரவிட்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியை ஆய்வு செய்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் இவ்வாறு குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜிங்கல் கதிரம்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுவதால் மாணவர்கள் அருகில் உள்ள மாரியம்மன் கோவில் வளாகத்தில் கல்வி கற்று வருகின்றனர். மோசமான பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கின்றனா்.
செய்திகள் தொடர்கின்றன. அரசு பேருந்தில் தொங்கிக் கொண்டு செல்லும் மாணவர்கள் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை அழகுபடுத்திய தனியார் அமைப்பு, மீன்பிடிப்புக்காக குத்தகைக்கு விடப்பட்ட ஏரிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சீர்காழி அருகே பூம்புகாரில் நடைபெற்ற மீனவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 1983 முழுமையாக அமல்படுத்த வலியுறுத்தியும் சட்டத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் ஆகிய 3 மாவட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனர். இதில் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் அமல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டால் தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றினர். 1983 ஒழுங்குமுறை சட்டத்தை அமல்படுத்த கூறிதான் இந்த கூட்டத்தை முழுமையாக நாங்கள் ஒருங்கிணைத்து ஆலோசனை முடிவு எடுத்து வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்த சொல்லி கலெக்டர்கிட்ட நாங்கள் அனைத்து கிராமமும் சேர்ந்து நாங்கள் இதை மனு கொடுக்க போகிறோம். 1983 சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்க கலெக்டர் எங்களுக்கு நல்ல பதில் சொல்லி அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்து தரணும். ஆடு திருடர்களை பிடிக்க முயன்ற போது திருச்சி மாவட்டம் நவல்பட்டு காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே கடந்த மாதம் 21ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட மணிகண்டன் என்ற 19 வயது இளைஞர் மற்றும் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கடந்த 22ஆம் தேதி கைது செய்தனர். இதில் முதல் குற்றவாளியான மணிகண்டன் தற்போது திருமயம் சிறையில் உள்ள நிலையில் மணிகண்டன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசு பேருந்தின் படிக்கட்டு மற்றும் ஜன்னல்களில் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் தொங்கிக் கொண்டு பயணம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. ஆரணியை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் தினந்தோறும் பள்ளிக்கு அரசு பேருந்தில் வந்து செல்கின்றனர். குறைந்த அளவு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பேருந்துகளில் மாணவ மாணவிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. ஆரணி பூசிமலை குப்பம் செல்லும் பேருந்தின் படிக்கட்டு மற்றும் ஜன்னல்களில் ஆபத்தை உணராமல் மாணவர்கள் தொங்கிக் கொண்டு பயணம் செய்கின்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பெற்றோரை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. போதிய எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை உக்கடம் புல்லுக்காடு பகுதியில் அமைந்துள்ள குடிசை மாற்றுவாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அழகுபடுத்தும் விதமாக மாநகராட்சி ஸ்ட்ரீட் ஆர்ட் என்ற அமைப்புடன் இணைந்து கட்டிடங்களில் அழகிய ஓவியங்கள் வரைந்து அழகுபடுத்தி வருகிறது. கோவையில் இந்த அமைப்பின் சார்பில் வரையப்பட்ட ஓவியங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் அந்த குடியிருப்புகளில் வசிக்கும் குழந்தைகளின் ஓவிய திறனை வெளிக்கொண்டு வரும் விதமாக கோவை மாநகராட்சியுடன் இணைந்து உக்கடம் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் குழந்தைகளுக்கான ஓவிய பயிற்சி மற்றும் போட்டி நடைபெற்றது. ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள 2 ஏரிகளும் 10 லட்சம் ரூபாய்க்கு மீன்பிடிக்க குத்தகைக்கு விடப்பட்டன. இதில் ஓமலூர் வட்டார மீன் வியாபாரிகள் கலந்து கொண்டு போட்டி போட்டு ஏலம் எடுத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள செம்மன் கூடால், முத்துநாயக்கன்பட்டி ஆகிய 2 ஊராட்சிகளில் உள்ள 2 ஏரிகளும் நிரம்பின. இதையடுத்து ஏரியில் மீன்பிடி உரிமைக்கான ஏலம் நடத்த 2 ஊராட்சி நிர்வாகங்களும் ஏற்பாடுகள் செய்த நிலையில் நடைபெற்ற ஏலத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீன் வியாபாரிகளும் கலந்து கொண்டனர். எல்லாயூர் சின்னசேரி மீன்பிடி உரிமைக்கு நடந்த ஏலத்தில் போட்டி போட்டு 3,45,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. முத்துநாயக்கன்பட்டி மீன்பிடிக்கும் உரிமை 6,50,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. மேலும் இவர்களுக்கு ஓராண்டுக்கு மீன்பிடிக்கும் உரிமை வழங்கப்பட்டன. சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவில் திருவாதிரை திருவிழாவையொட்டி சுவாமி சிவப்பு, வெள்ளை மற்றும் பச்சை சாத்தி வீதி உலா வந்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவாதிரை திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவில் சுவாமி அம்பாள் வீதி உலா, பஞ்சமூர்த்தி வீதி உலா மற்றும் 63 நாயன்மார்களுக்கு சுவாமி அம்பாள் காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றது.
ஏழாம் திருநாளான நேற்று இரவு 8 மணிக்கு நடராஜர் சிவப்பு சாத்தி அலங்காரத்திலும் இரவு 10 மணிக்கு வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 8ஆம் திருநாளான இன்று நடராஜர் காலை நடராஜர் பச்சை சாத்தி வீதி உலா வந்தார். ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் வடக்கு கடற்கரை பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மீனவர்கள் பிடிக்கும் மீன்களை கொண்டு செல்ல ஏதுவாக இருப்பதற்காக கடற்கரை ஓரத்தில் தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கடல் சீற்றம் காரணமாக இந்த தார் சாலையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு முழுமையாக சேதமடைந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் கடலரிப்பை தடுக்க நடவடிக்கை எடுத்து சேதமடைந்த சாலையை சீரமைக்க வேண்டுமென அந்த பகுதி மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கேரளா சபரிமலையில் சுற்றுப்புற சுகாதாரத்தை காக்க புண்ணியம் பூங்காவனம் என்ற திட்டப்படி தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சபரிமலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்தின் வனம் மற்றும் வன உயிரிகளை காக்கும் விதமாகவும் சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் நெகிழிப் பொருட்கள் ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடந்த 2011ஆம் ஆண்டு புண்ணியம் பூங்காவனம் என்ற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. மலைப்பகுதிகளில் கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணியில் சபரிமலை சன்னிதானத்தை சுற்றி தூய்மைப்படுத்துவதோடு காவல்துறை, சுங்கத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறையினர் மட்டுமின்றி தன்னார்வ இளைஞர் அமைப்பினரும் பங்கேற்று ஐயப்ப பக்தர்களிடமிருந்து வாங்கப்பட்ட நெகிழி கழிவுகள் அதற்கான வாகனத்தில் ஏற்றப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பால் கழிவுகளின் அளவும் அதிகரித்துள்ளது. இதையடுத்து சபரிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் புண்ணியம் பூங்காவனம் திட்டப்படி தூய்மைப்படுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் கடந்த மாதம் தொடர்ந்து கனமழை பெய்தது. அப்போது மயிலாப்பூரிலிருந்து மந்தைவெளி செல்லக்கூடிய ஆர்கே மடம் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. மாநகராட்சி ஊழியர்கள் பள்ளத்தை சரி செய்யும் பணியில் 20 நாட்களாக ஈடுபட்டனர். அதற்குள் அதே சாலையில் மற்றொரு இடத்தில் பள்ளம் ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் தற்போது 3வது முறையாக சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. கடும் போக்குவரத்து நெரிசலால் அவதியடைந்த மக்கள் மாநகராட்சி துறையினர் முறையாக பள்ளத்தை சீர் செய்யாமல் சென்றதால்தான் மீண்டும் பள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் முறையாக பள்ளத்தை மூட வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் கருவேப்பிலங்குறிச்சி கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் முறையாக ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் சுத்தம் செய்யப்படாததை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் இருபுறமும் கழிவுநீர் தேங்கி நிற்பதாகவும் இதனால் தொற்றுநோய் ஏற்படுவதாகவும் கால்வாயை தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி கிராம மக்கள் விருத்தாச்சலம் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கீதா மாணவ மாணவிகளை தரக்குறைவான வார்த்தைகளால் பேசி வருவதாக புகார் எழுந்ததை அடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரமேஷ் பள்ளிக்கு சென்று மாணவ மாணவிகளிடம் விசாரணை நடத்தினார். தலைமை ஆசிரியர் கீதா மாணவ மாணவிகளை கழிவறையை சுத்தம் செய்ய சொல்வதாகவும் ஜாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதன் அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் கீதாவை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. நீலகிரியில் குடியிருப்புகளுக்குள் நுழைந்த கரடிகள், கால்நடைகளை தாக்கும் தெருநாய்கள், கூடுதல் பேருந்துகளை இயக்க கோரும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். போடிநாயக்கனூர் அருகே தெருநாய்கள் கால்நடைகளை கடித்து குதறுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் தேவாரம் அருகே உள்ள மரவப்பட்டி டி சொக்கலிங்கபுரம் கிராமத்தில் தெருநாய்களின் தொந்தரவு அதிகரித்துள்ளது.
கடந்த சில நாட்களாக கூட்டம் கூட்டமாக அலைந்து திரியும் தெருநாய்கள் கிராமத்தில் உள்ள கால்நடைகளான ஆடு மாடுகளை தாக்கி கடித்து காயப்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சின்ன உபதலை குடியிருப்பு பகுதிக்குள் உணவிற்காக புகுந்த கரடிகளால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் சின்ன உபதலை பகுதியை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் காட்டெருமை, கரடி, சிறுத்தை உள்ளிட்ட பல வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இவை அவ்வப்போது உணவு மற்றும் தண்ணீருக்காக வனப்பகுதிகளில் இருந்து குடியிருப்பு பகுதிக்கு வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் சின்ன உபதலை பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த இரண்டு கரடிகள் பல மணி நேரம் சுற்றித் திரிந்தன. இதன் காரணமாக குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். அசம்பாவிதங்கள் நடக்கும் முன் கரடிகளை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை சரவணம்பட்டி வணிக வளாகத்தில் சிவப்பு அலங்காரத்துடன் அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடில் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தற்போது பிரம்மாண்டமான குடில்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், சாண்டா ஹவுஸ் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசன் வணிக வளாகத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரத்துடன் கூடிய ஆடம்பரமான சிவப்பு சாண்டா ஹவுஸ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிறிஸ்துமஸ் குடில் முன்பாக பொதுமக்கள் பலரும் ஆர்வமாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே காரியாப்பட்டியில் பள்ளி செல்ல கூடுதல் பேருந்துகள் இயக்கக் கோரி 150 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை அருகே உள்ள தேனூர், சூரனூர், சித்தனேந்தல், கூவர்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து 150 மேற்பட்ட மாணவ மாணவிகள் சாலை மறைக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் தினம்தோறும் காலை பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் ஒரே ஒரு பேருந்து மட்டும் இயக்கப்படுவதால் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், கூடுதல் பேருந்துகள் இயக்க பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் எந்த பலனும் இல்லை என மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இன்று பள்ளிக்கு செல்ல பேருந்தில் ஏற முற்பட்ட மாணவன் ஒருவன் கூட்ட நெரிசலில் சிக்கி தவறி விழுந்ததால் ஆத்திரமடைந்த பள்ளி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த முக்குளம் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே சாராய விற்பனையில் ஈடுபட்ட சுரேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 200 லிட்டர் சாராய ஊரலை அழித்த போலீசார் விற்பனைக்கு வைக்கப்பட்ட 110 லிட்டர் சாராயத்தையும் பறிமுதல் செய்து அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை அடுத்துள்ள திரு உத்திரகோசமங்கை ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு டிசம்பர் 20 உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் குமாவத் உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் பொருட்டு வருகின்ற 8 சனிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்படுவதோடு அன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுங்கச்சாவடி அருகே விசாகப்பட்டினத்தில் இருந்து கேரளாவுக்கு கடத்திச் செல்லப்பட்ட 31 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் தொடர்புடைய தமிழரசன் மற்றும் அக்னல் ஆகியோரை குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப் புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த பாரூர் பெரிய ஏரியிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய்களில் 2 போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் 2,397 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி, பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் மலர்தூவி திறந்து வைத்தனர். கரூர் அருகே புன்னம்சத்திரம் அருகில் உள்ள தனியார் பள்ளி முன் காரில் வந்த 2 உட்பட 5 பள்ளிக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு மத ரீதியான புத்தகம் மற்றும் கேக் வழங்கியுள்ளனர். இத்தகவல் அறிந்த பள்ளி நிர்வாகத்தினர் அனுமதி பெறாமல் மாணவ மாணவிகளுக்கு கேக் மற்றும்
மத ரீதியான புத்தகம் வழங்கியது குறித்து கேள்வி எழுப்பினர். பெற்றோர்களும் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது வந்த போலீசார் 5 நபர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் பச்சமலை டாப் செங்காட்டுப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட 5 கிராமங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தாத பொதுமக்களுக்கு மாலை நேரத்தில் வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது. 5 மருத்துவ குழுக்களாக அமைக்கப்பட்டு பூதக்கால், கருவங்காடு, நச்சிலிப்பட்டி புதூர், நச்சிலிப்பட்டி, குண்டக்காடி ஆகிய கிராமங்களில் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆக்களையாமுத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட 10வது வார்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி இடிந்து விழுந்தது. தொட்டி பழுதடைந்து பல வருடங்களான நிலையில் அதை சரி செய்யுமாறு அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் சரி செய்யப்படாத நிலையில் நள்ளிரவு 1 மணி அளவில் பெரிய சத்தத்துடன் தண்ணீர் தொட்டி இடிந்து விழுந்தது. ஓமலூர் அருகே கருப்பூர் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கருப்பூர் பகுதியில் புகையிலை பொருட்களின் விற்பனை அதிகரித்து வருவதாக புகார் எழுந்தது. இதனை தடுக்கும் வகையில் போலீசார் டால்மியா போர்டு பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் போலீசாரை பார்த்ததும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். ஆனால் போலீசார் அவர்களை விரட்டி சென்று கைது செய்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். மின் சிக்கன வார விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் திருத்தணி வட்டம் சார்பாக மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இதில் சூரிய ஒளியில் மின்சாரத்தை பயன்படுத்தலாம், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தல் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி விழிப்புணர்வு பேரணி சென்றனர். சேலத்தில் கூட்டுறவு சங்கங்களில் முறைகேடு என்பதை காரணம் காட்டி தள்ளுபடி செய்யப்பட்ட பயிர்க்கடன்களை மீண்டும் செலுத்த நிர்பந்திக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகளுக்கு உள்நோக்கம் காரணமாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அரியலூர் மாவட்டம் தாப்பளூர் மின்சார வாரியம் சார்பில் மின் சிக்கன வாரத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் பேசிய மின்சாரத்துறை அதிகாரிகள், மாணவர்கள் தங்கள் வீடுகளில் மின்சாரத்தை எந்தெந்த வகைகளில் சிக்கனம் செய்யலாம் என்பது பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர். டிசம்பர் 18 தேதி சிறுபான்மையினர் உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அம்ரித் கலந்து கொண்டு பேசினார். அதில் சிறுபான்மையின மக்களின் கோரிக்கைகள் அரசுக்கு தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தொடர்ந்து அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.